வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரெடியான இயேசுக்கிழமை. ஸோ வீடியோ காமெண்ட்ஸில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பதிலை பார்க்கலாம். கோர்ஸஸ் சம்மந்தப்பட்டது வேணும் அப்படின்னா 9840398093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மற்றபடி ஜென்ரல் குவெரிஸ் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது குரூப் ஃபோரில் இப்போ டிகிரி குவாலிஃபிகேஷன் சேர்த்துருக்காங்க, ஃபாரஸ்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி தேர்வாக தான் இருக்கணும். அதுதான் எல்லா மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. இங்கே வந்து ஸ்கோரிங் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களும் 95 எடுப்பாங்க, பட் எல்லாருமே எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலாக மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80-85 எடுப்பாங்க. பட் அது வந்து ஸ்கோரிங் அப்படிங்கிறதுனால அவங்களால சர்வீஸ் வாங்கிறது கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த ஃபாரஸ்டர் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து இருக்கிறத வந்து அது அதுக்காவது ஜென்ரல் இங்கிலீஷ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நியாயமானதும். குரூப் 2A மார்க்ஸ் பிப்ரவரி 21 வருமா? பிப்ரவரி 21 ஃபார் கவுன்சிலிங் ஃபார் குட். கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி, கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதுலேயே ஒரே கவுன்சிலிங்லேயே முடிஞ்சிருச்சு, அடுத்த இன்டர்வியூலாம் தேவைப்படலை அப்படின்னா, உடனே இந்த மாதம் எண்டிலே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நான் சொன்னதுனால சொன்ன வந்து அந்த இஃப் இஃப் இஃப்ங்கிறது அந்த கண்டிஷன்ஸ் தான் வச்சு தான் வரும். சார், நான் இப்போ குரூப் 4 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன், குரூப் 2 இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி இருக்கேன், குரூப் 2 ஜாயின் பண்ணா என்னோட மெட்டர்னிட்டி லீவ் கண்டினியூ ஆகுமா இல்லை கேன்சல் ஆகிடுமா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆஃப் சர்வீஸ் தான், குரூப் 4ல இருந்து அப்படியே குரூப் 2க்கு போறீங்க. ஸோ சர்வீஸ் எது டிஸ்கண்டினியூ ஆகாது, அதனால அந்த மெட்டர்னிட்டி லீவு அப்படியே வந்து அதில் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக் 2 பார்ட்ஸ் வேணும் சார், ஹவு டு பை? நான் சொன்னேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ 9840398093 அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பாங்க ஹவு டு பை தோஸ் புக்ஸ். அமேசான்லேயும் விரைவில் அப்டேட் ஆகிடும், இப்போ ஸ்டாக் முடிஞ்சிருக்கும், அதனால் அமேசான்லேயும் திரும்ப அதை ரிப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ குட் மார்னிங் சார், ப்ரிப்பேரிங் ஃபார் SGT எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ இந்த நியமன தேர்வு வந்திருக்குல்ல, அதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் படித்தேன் சார். ஓகே, ஆஃப்டர் 5 இயர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதி தமிழ் மீடியம் 1 to 12th PST. ஸோ ப்ரைவேட்டாக இருந்தால் PSTM எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் TNPSC ஒரு மெயில் எழுதி அவங்கள்ட்ட அப்ரூவல் கேட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் இது PSTM இல்லாதது வந்து PSTM போட்டிங்க அப்படின்னா அது பிரச்சனை உங்களுக்கு. PSTM இருக்கும்போது இல்லைன்னு போட்டால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் PSTMக்கே நீங்கள் எலிஜிபிள் இல்லை, ஆனால் நீங்கள் PSTM போட்டிங்கன்னா உங்களை PSTM தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கும்போது பிரச்சனை வரும். டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணுறது? நான் சொன்ன அதே நம்பருக்கு தான், 9840398093 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிவிட்டு, உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. எஸ் RRBக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளுங்க. குரூப் 2 ரிசல்ட்ஸ், குரூப் 2 OT கவுன்சிலிங் அந்த போஸ்ட் எல்லாம் ஃபில்அப் பண்ண பின்னாடி உடனே மார்க்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சார், மை ஏஜ் இஸ் 41, குரூப் 4 ஆல் போஸ்ட் சூஸ் பண்ணலாமா? நீங்கள் வெறுமனே 41 அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கெலாம் எலிஜிபிலிட்டியான்னு பார்க்கணும், அதில் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் 11th 12th படிச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது OC இல்லாத ஜென்ரல் கேட்டகரி இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஆனால் 42 வயசு வரைக்கும் மற்றதுக்கெலாம் எலிஜிபிள் தான், அதில் இருக்கக்கூடிய எலிஜிபிள் போஸ்ட்டுக்கு VO 42. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. மற்ற கேட்டகரியாக இருந்து நான் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தான் இருக்குங்க. ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் AD போஸ்ட் இப்போ தான் ASI முடிஞ்சது, AD போஸ்ட் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும்போது காண்டாக்ட் பண்ணுங்கள். சார், இந்த குரூப் 4ல ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் ஆட் பண்ண மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாமும் குரூப் 2ல ஆட் பண்ணுவாங்களா, அல்லது செப்பரேட்டாக வைப்பாங்களா, லைக் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்?
When will TNPSC release syllabus for pattern for the forest examinations? அப்படி வைப்பாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும். ஏற்கனவே இந்த குரூப் டூ ப்ராசஸ் முடியவே 4 வருஷம் ஆக போகுது. ஃபாரஸ்ட் மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம் குரூப் டூவோட ஆட் பண்ணால் இவங்க மெயின்ஸ் லட்சணத்தில் பார்த்தாலே பயமாக இருக்கு. அப்படி இருக்காதுன்னு தாங்க நினைக்கிறேன். ஜென்ரலாக இருக்கக்கூடிய மற்ற டெக்னிக்கல் போஸ்ட்டுக்குமே டிலே பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் இப்போ தான் பண்ணாங்க. இதுவே தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டிலே. ஸோ கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் ஏஎஸ்ஐ அலாட்மெண்ட் வாங்கிட்டேன். வெரி குட். குரூப் டூஏ ரீச்ட். இன்கேஸ் குரூப் டூஏ நல்ல ரேங்க் வந்தால் எது பெஸ்ட்டு சார்? ஏஎஸ்ஐ அண்ட் குரூப் டூஏ. நீங்கள் பாருங்கள், ஸ்கேல் ஆஃபே பாருங்கள். இந்த ஸ்கேல் ஆஃபேக்கு மேலே வந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டூஏல நல்ல டிபார்ட்மெண்ட்டு ப்ரொமோஷன் இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதை ஜாயின் பண்ணிக்கலாம். டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் வாட்சை கழட்டிட்டாங்களா? அதாவது அதாவது இவங்க கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதே கிடையாது. வாட்ச் இல்லாமல் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி நம்மளால் எழுத முடியும்? இல்லை அங்கே ஹால்லையாவது ஒரு வாட்ச் வச்சுருக்கோம். சில இடத்துல அலோவ் பண்ணுறாங்க, சில பேருக்கு அலோவ் பண்ணல. இது வந்து அப்போ ஒரு இம்பார்ஷியல் கிடையாதா? இது ஒரு சமமின்மை இல்லை? இது நிறைய அஃபெக்ட் பண்ணும்ல? இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. ஸோ முனிசிபல் கார்பரேஷன் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏக்கு கிளியர் இல்லை சார். புரியலை, கிளியர் இல்லைன்னா என்ன சொல்கிறீங்க? ஏசிஏ நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வரைக்கும் வரலைங்க சரிங்களா, இனிமேல் வரும். அதில் ஏதாவது இந்த குவாலிஃபிகேஷனில் ஏதாவது கொஞ்சம் திருத்தம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், வரும். ஆகஸ்ட் 2023 டைப்பிங் சர்டிஃபிகேட் இன்னும் வரவில்லை. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, 6 மாதம் தான் செல்லுபடி ஆகணும். இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைத்து தற்போது குரூப் 4 அப்ளை செய்யலாமா? அப்படி செயல்படி செய்தால் முந்தைய ஆட்சியில் ஆகஸ்ட்டுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நவம்பர் கொடுத்தாயிற்று. இந்த ஆட்சியில் 6 மாதம் ஆகியும் சர்டிஃபிகேட் வழங்குவதில் என்ன சிக்கல்? மேலும் பயனில்லாத ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எதற்கு வெளியிடும்? ஃபெட் அப் வித் திஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். நான் தேர்வு எழுதுனா நல்ல மார்க் எடுப்பேங்கிற மன உளைச்சலாக இருக்கான். அந்த அரசு அந்த பிறகு தேர்வு நல்லபடியாக நடக்கும், ஹால் டிக்கெட் வரும். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கனவு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அது வர்ற வரைக்கும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சு அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் கிடையாது, இதுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. குரூப் ஒன் ரிசல்ட்ஸ் எப்போனாலும் இந்த மாதத்தில் வந்து ஆகணுங்க, வந்துடும் சார். கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பவர்கள் என்ஓசி இல்லாமல் கவர்மெண்ட் சர்வீஸில் நோ கொடுத்து அப்ளை பண்ணலாமா குரூப் 4? இல்லை அது தப்பு. இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லை அப்படின்னு நோ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி உங்களுடைய கேண்டிடேச்சரையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிஎஸ்டிஎம் தமிழ் ஆன்லைனில் வாங்கிய போது ஸ்ரீமதிக்கு பேர் ஸ்ரீமதி என்று உள்ளது, ஆங்கிலத்தில் ஸ்ரீமதி என்று சரியாக உள்ளது. இதை குரூப் 4க்கு அப்லோடு செய்யலாமா? இல்லை ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நகராட்சி தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்மையாக நடக்குமா? ஒர்க் இன்ஸ்பெக்டர் உமன்ஸ் ரிசர்வேஷன் நாட் ஃபாலோ எக்ஸாம் ஃபீஸ் நாட் மென்ஷன் இஸ் நாட் ஒய் எக்ஸாம் கண்டக்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி ஒய் நாட் ஜாயின் டிஎன்பிஎஸ்சி ஜப்பான் நெட் சர்வீஸ் சார்? அப்ளிகேஷன் போர்ட்டல் ஸ்டில் நாட் ஓப்பன். அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் நாட் இஷ்யூ டு ஹோம். ஓகே, ஸோ அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க உங்கள்ட்டே சரிங்களா. கொஸ்டின் பேப்பர் தேர்வு நார்மலாக நேர்மையாக நடக்கும். இன்டர்வியூ அப்படின்னு இருக்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் மேல் ப்ராக்டிசஸ் நடக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் மெயினில் எவாலுவேஷன் பொறுத்தவரை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு சிலபஸ் மெயினையும் அப்ஜெக்டிவ் டைப்பில் வைக்கலாமே, இரட்டை மார்க் கூட இருக்கட்டும். பட் டிஸ்கிரிப்டிவாக வைக்கும்போது வேல்யூ பண்ணுறவங்களில் நம்ம வாழ்க்கை ஆகிடுது. அதுக்கு ஒரு ஆமாம் இதுதான் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குரூப் 2 ஓட்டிக்கு வேணால் வச்சுக்கோங்க, குரூப் 1க்கு வேணால் வச்சுக்கோங்க, குரூப் 2 ஏக்கு போடுற தேர்வுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து டிலேயும் ஆகுது, ஒழுங்காகவும் எவாலுவேஷன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இப்போவும் பாருங்கள் டாப்பர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ஸ் தான். அது குரூப் 1ஆக இருக்கட்டும் குரூப் 2ஆக இருக்கட்டும். அப்போ தமிழில் எழுதுகிறவங்களுக்கு அறிவு கிடையாதா அவங்கள கம்பேர் பண்ணும்போது? சொல்லுங்கள் சார். குரூப் 2ஏ ரீச் கேண்டிடேட் ஐ ஹவ் ராங்லி என்டர்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் 67B வந்து 60AB. டஸ் டேம் எனி இம்பாக்ட் ஆன் செலெக்ஷன் ப்ராசஸ்? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த மன உளைச்சலும் கிடையாதுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க பெரியங்க
வேணா சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒரு லெட்டர் கேட்டாங்கன்னா எழுதி கொடுத்துருங்க, அவ்வளவுதான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப கூட டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அனுப்பிச்சு ஒரு ப்ரூஃப் நீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சார், 1 முதல் 5 வரை படித்த பள்ளி தற்போது இல்லை, பிஎஸ்டிஎம் எப்படி வாங்குவது? தகுந்த ஒன்றியத்தில், அதாவது 1 முதல் 5 வரைக்கும் இல்லைனா ஆன்லைன்ல நார்மலா அப்ளை பண்ண சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா 1 முதல் 5 வரைக்கும் இருக்கிறவங்க, 1 முதல் 8 வரைக்கும் இருக்கிறவங்களாம் பிஇஓ கண்ட்ரோல்ல வருவாங்க, வட்டார வளர்ச்சி கல்வி அதிகாரி. 9, 10, 11, 12 வந்து டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர். இவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த எந்த ஒன்றியத்தில் இருந்ததோ அங்க இருக்கக்கூடிய பிஇஓவை சந்திங்க, அவங்க எல்லா கைடும் உங்களுக்கு பண்ணுவாங்க. 6 to 12 ஒரே பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சிருந்தேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஸ்கூல்ல படிச்சா ஒரே பிஎஸ்டிஎம் ஒரே இதாக கொடுப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வாங்கணும்னு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சில பேர் 6 to 10 வாங்கிட்டு 10 to 11, 11, 12 வேற ஸ்கூல்ல படிச்சா வாங்குவாங்க, இல்லை அதே ஸ்கூல்லே படிச்சா கூட ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குவாங்க. நீங்கள் ஒன்றா வச்சிருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரூப் 4க்காக சில பேர் தேவைப்படுறதுக்காக கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வேலையை சொல்கிறாரு பாருங்க, லாஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் தான் சொல்கிறாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் கேஸாம் இது மொதல் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எக்ஸாம் வச்சு எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அது இப்போ கேசஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி தெரியலைங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறீங்க, அதனால் ஸ்பெக்ஸ் போட்டு எடுக்கிறோமா அப்படின்றாங்க. ஸ்பெக்ஸ் போட்டு எடுத்தால் நல்லது, போடாமல் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால், சரிங்களா? ஏன் அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ இதெல்லாம் தெரியறதுக்காக, தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெக்ஸ் நீங்கள் போட்டிருந்தா கூட போடாமல் எடுக்கிறது தான் உங்களை வந்து இது பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் கூட அந்த கண்ணாடி. அதனால் ஜென்ரலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போடாமல் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லப்போனால் அதுதான் வந்து கரெக்டான மெத்தட் சார். ஸ்டாட்டிஸ்டிக் கவுன்சிலிங்கில் ஹரிசாண்டல் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஐ காட் அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏஎஸ்ஐ, ஆல் த பெஸ்ட், கங்க்ராட்ஸ். எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தான் இருக்காங்க கரெக்டாக. குரூப் 1 மெயின் சிலபஸ் இந்த மாதத்துக்குள் வந்துடுமா? வந்துடும், நம்பிக்கை தானே எல்லாம். ஸோ குரூப் 4 அப்ளை பண்ணும்போது அப்ளை ஃபார் ஆல் த போஸ்ட் கொடுத்தேன், டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் வாங்கணுமா? இல்லை நீங்கள் டிகிரி வரைக்கும் இருந்ததுன்னா வாங்கணும் தானே? நான் +2 வரைக்கும் தான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், அப்போ நான் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் +2 வரைக்கும் இருக்கிறதுக்கு வருவீங்க. இப்போ குஜேஏ போஸ்ட்டு, டைபிஎஸ் போஸ்ட்டு மற்றதுக்கெலாம் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் ரிலேட்டடில் வந்து உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சிம்பிள். அதான் அந்த பிரியங்காவும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிரியங்கா சேதுராஜன், ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய கேள்விகளுக்கு சரியாக நீங்களே ரிப்ளை கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அடுத்த காலையில் பார்க்குறேன், நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிரும், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். வேறு கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல் வேணா மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வேறு ஏதாவது குவரிஸ் அப்படின்னா இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.